சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. படம் வந்து படமாக பார்க்கக்கூடாது, நாட்டு பற்றாக பார்க்கணும் அந்த படத்தை. அது நல்லா நாட்டு பற்று பார்த்து வச்சு படம் படம் பார்க்குற மாதிரி யாரும் சொல்லக்கூடாது, நாட்டு பற்று வச்சு இந்த படத்தை பார்க்கலாம். ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. மணிநாத் அப்புறம் மணிநாத் சமணா காலேஜ் கட்டஸ்ட்டாக வந்துருக்கோம். படம் நல்லாயிருக்கு ப்ரோ, ஒருத்து ஆக்டிங்லாம் ஓகே, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தை தானே எடுக்கணும், தானே டைரக்ட் பண்ணணும், தானே தயாரிக்கணும்னு முயற்சி பண்ணதே பெரிய விஷயம். அது ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு இந்தியாவுடைய ஒரு சொத்து. சயின்டிஸ்ட்ன்றது இந்தியாவோட சொத்து. அவர் அவ்வளோ பாடுபடுத்திட்டார், புதிக்கோர். அது எல்லா இடத்தையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து நிறைய அந்த ஒரு ரிசர்ச் பண்ணி அது மாதவன் பண்ணியிருக்கிறார். அது நாராயணனே வந்து கடைசியில் அந்த ஸ்கூட்டரில் போக வச்சுருக்கார் பாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு அரசாங்கம், ஒரு கீழ்கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் லெவலில்னா ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு முடியாத ஒரு விஷயம். பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் வந்து, தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, இது வெளியான அனைத்து. ஏன்னா அது வந்து பண்ணும்பொழுது நம்மலாம் ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் இருந்திருப்போம். இந்த இன்சிடென்ட்ஸ் நடக்கிறப்போ ஒரு துரோகி, ஒரு தேச துரோகிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்போம். அதுக்குள்ளே எவ்வளோ மேட்ரு, ஒரு சுப்ரீம் கோர்ட்டு போய் பண்ணால் எல்லோரும் முடியும், செத்தே போயிடுவான். அதை வந்து நாட்டுக்கு கொண்டு தான். அதுவும் மிஸ்டர் சூர்யா, அது அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், இன்றைக்கிற சூப்பர் ஸ்டார், ஒரு மனிதநேயர். அந்த இதை பண்ணவர் கூட கொண்டு வந்திருக்கிறாருனாக்கா, அது மாதிரி ஆர்டிஸ்ட்டுகள் இது மாதிரி வந்தாக்க நிறைய விஷயங்கள். அன்றைக்கி சிவாஜி நட்சத்திரத்தினால வீரபாண்டிய கட்டவுமனாக இருக்கட்டும், கப்பலோட்டிய தமிழனாக இருக்கட்டும், அதெல்லாம் எல்லாமே போயிருந்திருக்கும். அது கொண்டு வந்ததுக்கு அந்த தயாரிப்பு நிர்வாகம், அவருக்கு உதவி செஞ்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லுவேன். மிகப்பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு அரசு பணியிலேருந்து ஒரு ஹையஸ்ட்டு போய் நின்று இன்னொரு நாட்டிலெல்லாம் போய் பண்ணி கொண்டு வர்றது என்பது அவ்வளோ சாதாரண நிகழ்வு. அது போய் கொண்டு வந்த மனுஷனுக்கு போய் அந்த பாடு படிச்சிருக்கான் பாருங்கள். யாரோ ஒரு சுயநலம், சுயநலம்னால் யாரோ ஒரு தனி மனித சுயநலம் இல்லை, அது ஒரு ஒரு இதுக்காக போட்டு அவர் அந்த பாடு படிச்சிருக்காங்க. அது ஒரு துதிக்கோர், அது ஒரு ஃபேமிலி வந்து, அது ஒரு வைதிக ஒரு பிராமண ஃபேமிலி. இது போகிறப்போ அவங்கள அந்த சாணி எழுத்து அடித்தது, கல்யாணத்தில் ஒதுங்கி நிற்கிறதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக பதிவு பண்ணியிருக்காங்க. பஞ்சாங்கத்தை பார்த்து ராக்கெட்லாம் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருல. ஆமாம், மாதிரி படத்தில் ஏதாவது சீன் வச்சுருக்காங்களா? அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இல்லை அவர் அது அதெல்லாம் ஒரு உப இது. அந்த ஹீரோ வந்து அவர் நம்பி நாராயண் தான், ஒரு வீரபாண்டிய கட்டவுமன் மாதிரி, அதான் சொன்னேனே, ஒரு கப்பலோட்டி தமிழன் மாதிரி, அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கப்போ இது ஒரு சாதாரண. இந்த திருவிளையாடல் போனாலும் சிவஜனஜெல்லாம் வந்திருக்க முடியாது, திருவிளையாடல் போனால் இருக்கட்டும், திருவருட் செல்வராக இருக்கட்டும், அது மாதிரி வந்திருக்க முடியாது. அது மாதிரி மாதவன் சார் எடுத்திருக்கிற மாதிரி அவரே நடித்து பண்ணுவது என்பது ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அது எல்லோரும் பார்க்கணும். நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே வந்து சில சயின்டிஸ்ட் தெரியும், பட் இவ்வளோ டீட்டெயிலாக நம்ம நுணுக்கமாக யாரும் பேசினது கிடையாது. மாதவன் சார் வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். நம்ம வந்து பார்த்துருக்கோம், சைலன்ஸ் பண்ணார், நிறைய படம் பண்ணார் அவர். அவர் எதுக்கு இதுனா இதுக்காக சேர்த்துக்கிட்டே இருந்திருக்காரு. சேர்த்துக்கிட்டே இருந்து நமக்கு இந்த படம் பார்க்கும்போது இட் வாஸ் லைக் ஹியூஜ். நம்ம வந்து சும்மா வந்து அவர் ஏதோ இது பண்ணி எடுத்துடல, அவர் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு விஷயமும் பண்ணியிருக்காரு. இது வந்து அவ்வளோ ஒரு இல்லை, இது எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு வியக்கவெஸ்டர் சூர்யா மிரட்டி வழக்கம் போல தான் சார். அது வந்து என்னென்னா, இந்த மாதம் சூர்யா மாதம் நினைக்கிறேன் ஃபுல்லாக. அவர் ஃபஸ்ட்டு விக்ரமில் ரோலெக்ஸாக வந்தார், இப்போ வந்து சூர்யாவே வந்திருக்காரு. சூர்யா மாதவன் தவிர்த்து சிம்ரன் மேம் கேரக்டர் நல்லாயிருந்து. ஏன்னா அது உன்னி கிருஷ்ணன் ஒருத்தர் ப்ளே பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா பண்ணியிருந்தார். அப்புறம் வந்து சிம்ரன் மேம் வந்து ஒரு, அதை நான் சொல்ல விரும்பலை பெருசாக, படம் பார்த்தா புரியும். அவங்க ரோல் ரொம்ப அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ப்ளஸ் வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு தெரிஞ்சு ஒரு நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து கமர்ஷியலாக இருக்கா அதெல்லாம் வேணாம், ஜஸ்ட் கம் அண்ட் வாட்ச் த ஃபிலிம், அவ்வளோதான். படம் பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளை வந்து நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து காட்டக்கூட ட்ரை பண்ணல. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, இப்படி ஒரு ஆளை வந்து அவர் இன்றைக்கி வந்து அதான் இன்றைக்கி பல விஷயங்களை தான் பண்ணியிருக்காரு. நிறைய சொல்கிறாங்க, விகாஸ் இன்ஜின் சொல்கிறாங்க, பட் அதெல்லாமே நமக்கு புரிய வச்சு, ரொம்ப சிம்பிள்னு சொல்லணும், காம்ப்ளிகேட்டட் தான், ஆனால் புரிய வச்சு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக அதை வந்து எடுக்க வச்சுருக்காங்க. ரொம்ப புரிய வச்சு ஈஸியாக பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி சொல்கிறது, ஃபைனலாக சொல்லணும்னா ரொம்ப நல்ல படம் சார், தயவுசெய்து வந்து பாருங்கள். படம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது சார். இது வரைக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அது வெளிப்படுத்தணும் கண்டிப்பாக. அது வந்து மாதவன் பண்ணியிருக்காரு, டைரக்ஷன் சூப்பராக இருக்குது.
எனக்கு விக்ரம் படம் சூப்பராக போகுது. விக்ரம் படம் எடுத்தது இப்போ வந்து எனக்கு ஃபுல்ஃபில்லாக நல்ல பார்த்த படம் இந்த படம். எனக்கு பயோகிராஃபி வேற என்ன, எவ்வளோ நாள் இன்னாங்க எவ்வளோ பெரிய டேரக்டர் நம்ம இதில் இருக்காரு, இப்போ தான் வெளிப்பட்டோம். செம்மையாக இருக்குது டேரக்ஷன். சூர்யா கெஸ்ட் ரோல் மாதிரியே தெரில படம். ஒரு 20 மினிட்ஸ் சூர்யா வந்தார், அவர் ஆக்டிங்கும் நல்லா சூப்பராக இருந்தது, எமோஷன் நல்லா இருந்தது, ஒர்க் அவுட்லாம் பக்காவாச்சு. நம்பி நாராயணனோட அவருடைய வந்து எனக்கு நம்பி நாராயணன் தெரியல எனக்கு, பட் இந்த படம் மூலமா எனக்கு வந்து அவரை பற்றி தெரிய வந்தது. நாட்டுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, ஆனால் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக எடுத்திருக்காங்க படம். நீங்கள் இப்போ படம் வந்து போனால் இப்போ வந்து விக்ரம் படம் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை கன்னு ஃபைட் அப்படி இருக்கும், இப்போ அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரக்கூடாது. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளேலாம் பக்காவாக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், பக்காவாக இருக்குது படம். ஆமாம், அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இல்லை. டெக்னாலஜிஸ் இப்போ வந்து அப்டேட்ஸ் தான் எனது நிறையா இருக்குது. நியூ டெக்னாலஜிஸ் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நிறைய எனது ஃபாலோ பண்ணணும். இன்னும் நிறையா கிரியேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்குது, பார்க்கலாம், திருப்பி திருப்பி பார்க்கலாம். இட்ஸ் நைஸ் மூவி.